ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்முடைய ஊர்களில் பல பேர் வீடுகளில் முன்பு இந்த செம்பருத்தி செடியானது வளர்ந்திருப்பதை நாம் பார்த்துருப்போம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பூவில் பல மருத்துவ சிறப்புகள் அடங்கியுள்ளது. இந்த பூவை நீண்ட நாட்களுக்கு முன்பு செல்வரத்தன் என்ற பெயரில் தான் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. மலேசியாவினுடைய தேசிய மலர் என்றே இது வந்துட்டு தனக்கான ஒரு பெயரை வச்சிருக்குது. இதற்கு வந்து சீன ரோஜான்னு கூட மற்றொரு பெயரும் சொல்லுவாங்க. இதன் காரணமாகத்தான் சீனர்கள் செம்பருத்தி தங்களுடைய சொந்தம் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட செம்பருத்தியில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செம்பருத்தி, செம்பருத்தி என்று இதில் ரெண்டு வகைகள் இருந்தன. ஆனால் செம்பருத்தி என்ற பூதான் இன்றைக்கு செம்பருத்தி என்ற பெயரில் மாறி நம்முடைய வழக்கத்தில் இருக்குது. உண்மையான செம்பருத்தி என்பது ஒரு பருத்தி வகை தாவரம். அது இப்போ வந்து அழிஞ்சு போயிருச்சு. இந்த செம்பருத்தி என்று பெயர் மாற்றம் பெற்ற இந்த செம்பருத்தியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. இதனுடைய மருத்துவ குணத்தை அறிந்த சித்தர்கள் இந்த செம்பருத்தி பூவை தங்க பஸ்பம் என்று பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். இந்த செம்பருத்தி பூவின் மகத்துவத்தை இந்த பதிவில் நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். காய வச்ச செம்பருத்தி இதழ்களுடன் ஆவாரம் பூ, பாசிப்பயிறு, கருவேப்பிலை இவைகளை சேர்த்து பொடியாக்கி சேமித்து வச்சுக்கிடணும். தினந்தோறும் குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக இந்த தூளை நாம் வந்து நம்முடைய உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தோல் நோய் வராமல் தப்பிச்சுக்கிடலாம். இதன் மூலமாக நம்முடைய சருமமும் பளபளப்பாக இருக்கும். சிலருக்கு இளநரை, பொடுகு தொல்லை, முடி உதிரும் பிரச்சனைகள் அதிகமான அளவில் இருக்குது. செம்பருத்தி பூ இலைகளுடன் கருவேப்பிள்ளை, மருதாணி இலை இவற்றை சேர்த்து நன்றாக அரைச்சி தலையில் தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் குளிக்கணும். இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா தலைமுடி பிரச்சனைகளில் இருந்து நாம் ஈஸியான முறையில் தப்பிச்சிடலாம். இப்படி செய்து வரும்போது நம்முடைய கண்களும் உடலும் குளிர்ச்சியடையும். இதன் காரணமாக உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டின் தன்மையானது குறைந்து விடுகின்றது. அதிக தலைமுடி உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து பேன் தொல்லை தாங்க. அப்படி இருக்கிறவங்க நைட்டு தூங்கும்போது செம்பருத்தி பூவை தலையில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம். இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பேன் தொல்லையில் இருந்து நீங்கள் எந்த விதம் பைசாவும் செலவழிக்காமல் ஈஸியான முறையில் ரிலீவ் ஆகிடலாம். நம்ம உடம்பில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க 2 இல்லைனா 3 செம்பருத்தி பூக்களை நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளர் அளவு நீரில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த சுகை எல்லாமே சரியாய் போயிடும். இந்த செம்பருத்தி பூவில் இருந்து காலணிகளை மெருகேற்றுவதற்கான ஒரு விதமான சாயம் எடுக்கப்படுகின்றது. இதனால் இந்த பூவினை வந்து ஆங்கிலத்தில் வந்து டூ ஃப்ளவர் கூட பேர் மாற்றி இதை சொல்லுவாங்க. மாதவிடாய் சுழற்சி சில பெண்களுக்கு சரியாக இருக்காது. மாதத்திற்கு 1 முறை மாதவிடாயாவது பெண்களின் உடல் நலத்திற்கு நல்லது. இந்த பிரச்சனையை சரி செய்ய செம்பருத்தி பூவை நிழலில் காய வச்சு பொடி செஞ்சுக்கிடணும். அந்த பொடியை 1 தேக்கரண்டி அளவு காலையிலையும் சாயந்தரத்திலும் என 7 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் சரியான முறையில் மாதவிடாய் வந்துடும். வாய் ஓயாமல் இருமிக் கொண்டே இருப்பவர்களுக்கு செம்பருத்தி பூ இதழ்கள் 10, ஆடாதோட தளிர் 3, இந்த 2ஐயும் நசுக்கி 2 டம்ளர் நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூடவே கொஞ்சோண்டு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருமல் தொல்லையில் இருந்து நீங்கள் ஈஸியான முறையில் விடுபட்டுடலாம். இதே போல் 3 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிக்கிட்டு வரணும். ஒற்றை அடுக்கில் 5 இதழ்களை உடைய சிகப்பான பூக்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுக்கு செம்பருத்தி என்ற மற்றொரு பெயர் கொண்ட பல இதழ்களை உடைய பூக்களை நாம் வந்து
கட்டாயமான முறையில் அதனை அழகிற்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். செம்பருத்தி பூக்களை எப்படி சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை சேரும்? இந்த பூக்களின் 4-5 இதழ்களை எடுத்து இதனுடன் 1 நெல்லிக்காய், 2 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு இஞ்சித்துண்டு இவைகளை சேர்த்து நன்றாக விழுது போல அரைச்சிக்கிடணும். அந்த விழுதினை நீரில் கலந்து வடிகட்டி அது கூடவே தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து குடிச்சிட்டு வரலாம். இந்த பூவின் இதழ்களை எலுமிச்சை சாருடன் சேர்த்து கலந்து அதை வெயிலில் நல்லா காய வச்சிடணும். காய்ஞ்சதுக்கு அப்புறமா காய்ந்த இதழ்களை எடுத்து நன்றாக பிழியும் போது எலுமிச்சை சாருடன் சேர்ந்த செம்பருத்தி பூவின் சாறும் நமக்கு கிடைச்சிருது. நமக்கு கிடைச்ச அந்த சாறை அடுப்பில் காய வச்சுக்கிடணும். இந்த சாரை நாம் ஒரு பாட்டிலில் சேமித்து வச்சுக்கிடலாங்க. ஸோ இப்படி நாம் சேமித்து வச்சுருக்கக்கூடிய சாரை நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து அது கூடவே தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே விட இன்னும் சிம்பிளான டிப்ஸ் என்னென்னு பார்த்தா, இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் தாராளமான முறையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாங்க. நான் வந்து எங்கேயாட்டும் செம்பருத்தி பூவை பார்த்தேன்னா அதில் இருக்கக்கூடிய இதழ்களை பிச்சு சாப்பிட்ருவேன். நீங்கள் இப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இல்லைனா அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காமல் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செம்பருத்தி பூ நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க, உங்கள் வீட்டில் இருக்குதான்னு சொல்லுங்கள். அதோடு மறக்காமல் இந்த செம்பருத்தி பூவை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த செம்பருத்தி பூ வந்து இதய துடிப்புக்கு நல்லதுன்னு நம்முடைய தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட செம்பருத்தி பூவினுடைய பயன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செம்பருத்தி பூ குளிர்ச்சித்தன்மை உடையது, அதனால் இது வந்து நம்முடைய சருமத்திற்கும் இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து நம்முடைய உடம்பையும் இது பளபளப்பாக மாற்றக்கூடிய தன்மையை இந்த செம்பருத்தி பூ வந்து பெற்றிருக்கு. செம்பருத்தி பூ உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும். கருப்பை நோய்கள், இதய நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு சிறந்த நிவாரணியாகும். செம்பருத்தி பூவின் இதழ்களை 200 ml நீரில் கொதிக்க வைத்து காலை நேரத்தில் குடிச்சிட்டு வந்தால் இரத்த அழுத்தமானது மிகவும் சரியான முறையில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். Let's go.